الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد مكبرا وعامرا أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال أيضا في كلامه القديم وهو معكم فأينما كنتم وقال النبي صلى الله عليه وسلم إن الله ينزل إلى ماء السماء لغروب الشمس أو كما قال عليه الصلاة والسلام الله نمي الله مسلمانهم مؤمنانهم آكي எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மஜ்லிஸ் இருக்கின்றதே, இந்த ஷேர்க்குடைய மஜ்லிஸ் இருக்கின்றதே, இமாம் ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். மிகப்பெரிய இமாம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், மஜாலிசு ஸாலிஹதி மஜாலிசு ஸாலிஹீன துஹவ்விலுக மின் சித்தத்தின் இலா சித்தா. ஒரு ஸாலிஹீனுடைய ஒரு மஜ்லிஸ் இருக்கின்றதே, நல்லடியாருடைய ஒரு மஜ்லிஸ் இருக்கின்றதே, உங்களை ஒரு ஆறிலிருந்து ஆறின் பக்கம் மாட்டுகிறது என்பதாக ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். மின் ஷக்கின் இலல் யகீன், ஒரு முனிதை மஜ்லிஸு மஜாலிசு ஸாலிஹீனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், ஸாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய மஜ்லிஸுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், நாம் சந்தேகத்தில் இருந்தோம் என்று சொன்னால், நம்மை யக்கீனுக்கு கொண்டு வருகின்றது. அந்த மஜ்லிஸ் நம்மை கொண்டு வந்ததா? ஏதோ ஒரு நாட்கள் வருகின்றோம், கண் விழிக்கின்றோம், அதுவும் முடியவில்லை, பத்துக்கும் மேலாக கொட்டாரை விடுகின்றோம், கொட்டாரையில் என்னுடைய உஸ்தாத் சொல்வார்கள் அது கெட்டாவை என்றுதான் சொல்வார்கள். மேலும் தூங்குகின்றோம், மேலும் தூங்குகின்றோம், நாம் தூங்குகின்றோம் என்று சொன்னால், நம்மை அந்த ஆறிலிருந்து அந்த ஆறின் பக்கம் அந்த சாலிஹீனுடைய மஜ்லிஸ் நம்மை மாற்றவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஷேக்குடைய தரஜாவை நாம் குறைக்கின்றோம், நம்முடைய ஷேக்கை சாலிஹீனத்திலிருந்து நாம் எடுக்கின்றோம், நாம் எடுக்கின்றோம். நான் நடத்தக்கூடிய மஜ்லிஸ் இல்லை, ஷேக் நான்
எனக்கு வந்த கை சேதமே என்று அழுகீங்கள். அழுவதுதான் கட்டாயமாக இருக்கின்றது. சொன்னால் விட்டு புறக்கணித்து செல்கின்றோம். அந்த மஜ்லிஸ் சாலிஹின் அய்யூப் கையூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மின் ஷக்கீல் யகீனி, ஒரு மனிதனை சந்தேகத்திலிருந்து யகீனின் பக்கம், உறுதியின் பக்கம் மாற்றுகிறது. நம்மை மாற்றியதா? நம்மை நாம் உறுதியாக இருக்கின்றோமா? நம்முடைய கல்வி உறுதியாக இருக்கின்றதா? ஒரு காபிர் ஆட்சிக்கு வருகின்றான் என்று சொன்னால் உள்ளது நடுநடுக்கின்றது. அவன் வந்தால் என்ன செய்வானோ? நாம் யாருடைய கணத்தை பற்றினோமோ
அவர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டுமா? நன்கு அறிய வேண்டும். இவர்கள் முரீதிகள் அதிகமானவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள். என்ன, இவர்கள் எல்லாம் மெய்யை குடித்தால் கத்துகின்றார்கள், அப்படி சொல்கின்றார்கள், இப்படி சொல்கின்றார்கள். இறங்க வேண்டாம், இப்படி நினைக்க வேண்டாம். ஷேக்குடைய தர்பாரிலே பேசினால் ஒவ்வொன்றும் மின ஷேக் ஷேக்கிலிருந்து வருகின்றது என்று பாருங்கள். நாம் நம்மை நாம் பார்ப்பது நம்மின் மீது அவசியமாக இருக்கின்றது. முடியுது என்று சொன்னால், நாம் ஷேக்குக்கு முன்னால் இருக்கின்றோம் என்று சொன்னால் மையத்தை போல இருக்க வேண்டும். நமக்கு ஷேக் எந்த வேலையை கொடுத்தாலும் செய்ய வேண்டும். எந்த அவர்கள் நம்மை எப்படி உருக்கினாலும் நம்மை நாம் அதற்கு ஆளாக வேண்டும். ஒரு தங்கம் ஒரு அழகான தோளாகவோ ஒரு அழகான சங்கிலியாகவோ மாறுகின்றது என்று சொன்னால் அதை கொள்ளன் எப்படியெல்லாம் தட்டுவான் என்று தெரியுமா? அதை அந்த தங்கத்தை கட்டியை அழகாக கட்டிய பிறகுதான் அது அழகான ஒரு தோளாக வருகின்றது, அழகான ஒரு கழுத்திலே உள்ள நெக்லஸாக வருகின்றது. அதே போல்தான் நாம் உண்மை முறையீங்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஷேக்குடைய தர்பாரிலே எது நடந்தாலும் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. மனிதர்களுக்கு பார்வையை தான் இல்லை, ஏன் கேட்கிறார்கள், அவர்களுக்கு தான் பேசு.
மூன்றாவதாக என்ன என்று சொன்னால், மிக ரகுபதி இன்றி துன்யா, துன்யாவிலே அவர்கள் ஈடுபடுகின்றான் என்று சொன்னால், மிக ரகுபதி பில் ஆகிறா, மறுமையிலே ஈடுபடுவதை பக்கம் அவனை மாற்றுகிறார். மூன்றாவது விஷயம், அவனை மறுமையில் ஈடுபடுவதை பக்கம் மாற்றுகிறார்கள். ஏ துன்யா குச் பி நஹி, இந்த துன்யா இருக்கின்றதே ஒன்றுமே இல்லை. அத் துன்யா குல்லுஹா ஜீபத்துன், இந்த துன்யா இருக்கின்றதே, இந்த உலகம் இருக்கின்றதே, அனைத்துமே இது செத்த சபங்களை போல. வத்தாலிமுஹா கிலாப், இதை கேட்கக்கூடியவன் இருக்கின்றாரே, அவன் நாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அவர்கள் நாய் என்பதாக கூறினார்கள். இந்த உலகத்தை கேட்கக்கூடியவனே, அத் துன்யா குல்லுஹா ஜீபா வத்தாலிமுஹா கிலாப். ஆகவே இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்தின் பக்கம் நம்மை மாற்றினார்கள். இந்த துன்யா அனைத்துமே அறியக்கூடிய அறியக்கூடியது. அவர் குழுமன் அழைவான், இந்த உலகத்திலே எத்தனை வஸ்துக்கள் இருக்கின்றதோ அனைத்துமே அறியக்கூடியது என்பதை நம்முடைய கண்களை பதிவிட்டார்கள். இந்த துன்யாவிலே எத்தனை வஸ்துக்கள் தேவைப்படுகின்றதோ அனைத்துமே ஒன்றுக்குத்தான் சொந்தம், ஒன்றுதான் அதிலே ஜாகிரா இருக்கின்றது. அவர்களுடைய ரத்தத்தின் மூலமாக வந்தவர்கள் இவர்கள் ஒரு பாதியை
நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கடக்கக்கூடிய அந்த சமயத்தில் தன்னுடைய ஷேக்கை பார்க்கின்றார்கள். தன்னுடைய ஷேக்கை பார்த்து அவர்கள் அந்த ஷேக்குடைய கையை முடித்து முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்ட பிறகு யார் செய்ய அலிங்கன் தவாக செய்யிலே ஹாஜா பந்தா நவாசே உங்களுக்கு பழிவு வேண்டும் நீயும் என்று கூறியவுடன் அவருடைய காலை முத்தமிட்டார். முத்தமிட்ட பிறகு யார் செய்ய அலிங்கன் தவாக தலை செய்யிலே உங்களுக்கு இன்னும் தவாதம் வேண்டும் என்பதாக பழிவு வேண்டும் என்பதாக அந்த ஹாஜா பந்தா நவாஸ் அமர்ந்துள்ளார். அவர்களுடைய ஷேக் சொல்ல என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த மேலே உள்ள அந்த கடிவாள அந்த வீட்டை முத்தமிட்டார்கள். மேலே உட்கார்ந்திருந்த அந்த குதிரைக்கு மேலே தான் இருந்தார்கள். குதிரைக்கு மேலே உட்கார்ந்திருந்த அந்த வீட்டை முத்தமிட்டார்கள். யா செய்யி அலிகன் தவாதா இன்னும் நீங்கள் பழிவு வேண்டும் என்று கூறியதற்கு அந்த குதிரையுடைய காலை முத்தமிட்டார்கள். அதற்கு ஹாஜா பந்தா நவாஸ் அவர்கள் மிகப்பெரிய இமாமாகும் அந்த சமயத்தில் இருந்தார்கள். ஷேக் நாயம் அவர்கள் சென்று விட்டார்கள். சென்று விட்ட பிறகு ஊர்வாசிகள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் செய்ய நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஷேக் அந்த பெரியார் வம்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளது இல்லை, அவர்கள் சாதாரண மனிதர், நீங்கள் எங்களுடைய ஊழியர் உண்டானே மிகப்பெரிய இமாம் என்று கூறியதற்கு அது ஹாஜா பந்தா நவாஸ் என்ன கூறினார்கள் தெரியுமா? எப்போது அவருடைய கையை நான் முத்தமிட்டேனோ ஆளுமை நாசுக்கு எனக்கு தெளிவாகிவிட்டது. எப்போது அவருடைய காலை நான் முத்தமிட்டேனோ ஆளுமை ஜபருக்கு எனக்கு தெளிவாகிவிட்டது. அது எல்லாம் தனித்தனி ஆழங்கள், தனித்தனி உலகங்கள், அது எல்லாம் எனக்கு தெளிவாகிவிட்டது. எப்போது அந்த குதிரையில் மேலே இருக்கக்கூடிய அந்த விரிப்பை முத்தமிட்டேனோ மேலும் அல்லாஹ்
நம்மிடத்திலே தலைமை இல்லை, நம்ம
மஜ்லிஸ் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பெண்மணி ஓடி வருகின்றார். ஓடி வந்து அதற்கு முகையத்தின் அப்துல் காதிர் ஜிலானி கௌசலா அப்துல் ரவி அவர் அவர்களுடைய திரு சமூகத்தில் நின்று தேம்பி தேம்பி அழைக்கின்றார். என்னுடைய சமாஜ்
நீ ஏன் என்னை எல்லா வஸ்துக்களையும் தேவையாகின்றாய்?
யார் வாதி யார் என்று சொன்னால், உண்மையான வழி யார் என்று சொன்னால், சதா அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாகி கொண்டிருக்க வேண்டும். ருஜுவாகி அவர் குளிப்பதற்காக அந்த குளத்தில் அந்த மிகப்பெரிய ஏரியிலே உள்ள விழுகின்றார்.
கொண்டே செல்கின்றார். அவருக்கு ஒரு மிக ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. அவர் தன்னுடைய நிலையை அறியாமல் மிதந்து கொண்டே செல்கின்றார். மிதந்து கொண்டே சென்று அந்த கரைக்கு சென்று விட்டார். அந்த கரையிலே வேறு ஒரு நாடு, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மன்னருக்கு துணி துவைக்கக்கூடிய ஒரு நபர் துணி துவைத்துக் கொண்டிருந்தார். என்ன ஒரு மனிதர், அவர் மயக்கத்திலே அப்படியே நீந்து கொண்டு வருகின்றார். யார் இவர், எங்கிருந்து வருகின்றார், என்ன ஆட்சி என்று தெரியவில்லை என்பதாக அவர் அவரை கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு செல்கின்றார். அரண்மனையிலே மன்னருக்கு முன்னால் நிற்கின்றார். அவர் தெளிவாகின்றார். அந்த மனிதர் தெளிவாகி அந்த மனிதர் வாலிப வயதாக இருந்ததின் காரணத்தினால் அந்த மனிதரை தன்னுடைய மகளுக்கு மனம் அந்த திருமணம் செய்வதற்கு அரசர் ஆலோசிக்கிறார். அதை ஒரு திருமணமும் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து வைத்து 9 வயசு 9 குழந்தைகளும் வருடாவருடன் பெற்றெடுக்கின்றார். அங்கு 9 வருடங்கள் ஆகிவிட்டது. அவருடைய வயது 9 வருடங்கள் அங்கு கடந்துவிட்டது. அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருந்தது. நம்முடைய ஊரிலே இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஒரு ஆறு இருந்ததே, அந்த ஆறிலே இன்னும் ஒரு முறை குளிக்கலாமே என்பதாக அவர் ஆசைப்படுகின்றார். அதே போல அந்த ஆறிலே மிளகின்றார். அந்த ஆறிலுடைய ஒரு பகுதியை கடந்த பிறகு அவருக்கு அதே போல் மயக்கம் வந்ததான். வரலாறுகளிலே குறிப்பிடுகின்றார்கள். என்னுடைய உஸ்தாத் அவர்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த சம்பவத்தை. கிதாபுகளிலேயும் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். மதரசாவே கிதாப் அந்த சமயத்திலே அந்த மனிதர் அந்த அதே போல் மயக்கத்திலே வருகின்றார். அந்த கரையிலும் தாண்டுகின்றார். தாண்டிய பிறகு அவர் தானாகவே விழித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மீன் எப்படி வைத்தாரோ அப்படியே அந்த மீன் இருக்கின்றது. எதை எப்படி துணி கொண்டிருந்ததோ அந்த மீன் அப்படியே துணி கொண்டிருந்தது. அந்த உடையை எப்படி வைத்தாரோ ஒரு ஹர்கத் ஒரு இஞ்சி கூட அசையாமல் அதே இடத்தில் உடை இருந்தது. வீட்டுக்கு சென்றார். தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த மீனை கொடுத்தார். தான் குளித்து விட்டு ஆடையை மாற்றிவிட்டு அந்த மீனை தன்னுடைய மனைவியிடத்திலே கொடுத்தார். மனைவியே உன்னிடத்தில் எதுவும் என்னிடம் மாற்றம் தெரிகின்றதா என்பதாக கேட்டார். இல்லையே, ஏன் என்று ஏற்றிருந்ததாக கூறினார். 9 வருடங்கள் கழித்து வந்திருக்கின்றனே, இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்றனே, எனக்கு 9 ஆண்டுகள் மாறிவிட்டு 9 பிள்ளைகள் எனக்கு உள்ளார்கள் என்ற நாட்டிலே என்னிடத்தில் எந்த மாற்றம் தெரியவில்லையா என்பதாக இப்போதுதான் போயிட்டு அதுக்குள்ள வந்துவிட்டேன். 9 பிள்ளை பெற்றுவிட்டு 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதாக கூறுகின்றே. இன்னும் உங்களுக்கு பேசுவார்களாம். அவர்களை பார்க்கும் போதே அவர்களை பேச்சு கேட்க வேண்டும் என்பதாக
ஹலீஃபாக்கள் எல்லாம் செல்வார்களாம், ஆனால் என்னை சிறுவனாக எடை போடுகின்றார்கள். என்னுடைய பேச்சு யாரும் கேட்பதில்லை. நான் எதற்கு பேச வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே நம்மிடத்திலே ஒரு தளர் ஒரு தேட்டம் வர வேண்டும். அல்லாஹ்வை அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் வர வேண்டும். காரணம், அல்லாஹ்தான் இருக்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதனை
அடியார்களிலே எங்களை சேர்த்து அடியார்களிலே எங்களை சேர்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.